ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. தேங்காய் பருப்பு போலி பார்க்க போகிறோம். சூப்பர் அடிபடியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடலைப்பருப்பு, நான் கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்து இந்த அளவுக்கு நான் வந்து 2 மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நல்லா 3 விசில் விட்டு நான் இந்த அளவுக்கு கொலைய நான் வேக வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். வெல்லம் 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து தூள் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம போலி பண்ணுறதுக்கு மைதா மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போலிக்கு வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து அந்த உருண்டை நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா, அந்த பள்ளப்பருப்பில் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேக வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் 3 விசில் ஊட்டு நம்ம நல்லா வேக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இதில் வந்து இதை வந்து மறுபடியும் இந்த மசித்ததை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெல்லம், இந்த வெல்லத்தை வந்து அந்த பருப்பில் போட்டு நம்ம நல்லா அதை கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் கொலை கொலைன்னு. அதனால் நம்ம இந்த அந்த தண்ணியெலாம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வந்து நம்ம ஃப்ளேவருக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஏலக்காய் பொடி, இதுவும் போட்டுருணும். இதிலே வந்து நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை பாருங்கள் மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வந்து வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு எல்லாம் போட்டு பாருங்கள் இந்த கொலை கொழப்பு போயிடும், இல்லைன்னா கையில் ஒட்டும். அதனால் அடுப்பில் வச்சு நீங்கள் நல்லா ஒரு தடவை இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பூரணம். இப்போ வந்து நம்ம இந்த போலியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து இது போலிக்கு வந்து மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம கடலைப்பருப்பெல்லாம் வேக வச்சு தேங்காயெலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, தேங்காய் ஏலக்காய் வெல்லம்லாம் அது வந்து இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போலி எப்படி திரட்டி நம்ம போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து நல்லா கையில் எப்படி நல்லா அகலமாக தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்ல சப்பாத்தி கட்டை எடுத்து நல்ல பெருசாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த சைஸுக்கு நல்லா தேய்ச்சிட்டு நல்ல உருண்டை எடுத்து நல்லா இப்படி பண்ணணும்.
பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி அந்த ரெண்டு திரட்டணும் இல்லீங்களா அத வந்து அத முதல்ல அந்த இதை எடுத்து அந்த பூர்ணத்தை எடுத்து வச்சிட்டு இன்னொரு உருட்டனத்தை எடுத்து நம்ம இது மேலே வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிர வேண்டியதான் அவ்வளவுதான் நமக்கு போலி பருப்பு போலி ரெடி சூப்பரான செம்ம டேஸ்டான தேங்காய் பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்